எஸ் காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு கேஞ்சார் சபர்கள் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராணி. உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு கிராணி கேம் தெரியும். இது ரொம்பவே உங்களுக்கு க்ரீப்பியான ஒரு கேம். ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் வீடு ப்ராக்டிஸ் மோடில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ ப்ளே கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் மோட்னு இருக்கும். குவாலிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் வீட்டுக்குள்ளே போகலாமா? ஸோ இது பேசிக்கலாகவே இந்த கேம் தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேம் பேசிக்கலாகவே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் மோடு இருக்கும், ஈஸி மோட் இருக்கும், நார்மல் மோட் இருக்கும், ஹார்ட் மோட் இருக்கும், அண்ட் எக்ஸ்ட்ரீம் மோட் இருக்கும். ஸோ ஃபைவ் மோட்ஸ் இருக்குது. அதில் ப்ராக்டிஸ் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராணி இருக்காது. அதில் ஈஸி மோட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கிராணி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் உங்களோட. நார்மல் மோட்னால் உங்கள் ஸ்பீடுக்கே வரும், எல்லாம் நார்மலாக இருக்கும். ஹார்ட் மோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராணி உங்களோட கொஞ்சம் ஸ்பீடாக போகும். எக்ஸ்ட்ரீம் மோடுன்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா கிராணி உங்களோட செம ஸ்பீடாக போகும். அது இல்லாமல் நீங்கள் டார்க் மோடில் ஆடணும், நைட் மேரோடு ஆடணும், நைட் மேர் மோட். ஸோ நம்ம ஏஞ்சோடனே இந்த பெட்லேருந்து ஏஞ்சி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு ட்ரால் இருக்கும், அதில் போட்டிருக்கோம் லீவ் திஸ் ஹவுஸ்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு பேய் வீடுன்னு. ஸோ அப்படியே நீங்கள் போனீங்கன்னா தட்டி விட்டால் கிராணி வந்துடும். ஆனால் இப்போது ப்ராக்டிஸ் மூலம் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வீடை. ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் எப்படி, அதே மாதிரி இந்த பெட்லேயும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏன் சொல்கிற அந்த பெட்டு இப்படி மேலே ஒரு லைட் கலரில் பெட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும், அப்படி பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ இந்த டோர் தான் நீங்கள் வெளியில் போகணும். இந்த ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணணும். போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு வீடு இருக்கும். அதுக்கு நீங்கள் தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் நம்ம எஸ்கேப் ஆகணும். ஸோ இந்த வீட்டில் ரெண்டு வே மட்டும்தான் இப்போது எஸ்கேப் பண்ண முடியும். ஒன்று டோர் வே, ஒன்று வந்து கார் வே. கார் வே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கார் வேன்னா நம்ம இப்போ டோரை உடச்சிட்டு காரோட வெளில போயிடலாம். டோர்னால் உங்களுக்கு நார்மலாக இந்த லாக்ஸில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இது பண்ணிடணும். காருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் காரை ரிப்பேர் பண்ணிடணும், அதுக்கு பார்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் பண்ணணும். ஸோ இது ரெஸ்ட் ரூம் இது. இது உள்ளெல்லாம் எதாவது ஒரு பொருட்கள் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் அப்படியே இதுலேயும் ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே கிராணி வந்துடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேஷ். இப்போ நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ரூம் இப்படி நீங்கள் பேஸ் ரூம், அதாவது நீங்கள் இப்போ வந்த ரூம்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் சைடில் உங்களுக்கு பக்கத்துலேயே. ஸோ அது நீங்கள் திறந்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி ஹைடிங் பிளேஸ் இருக்கும், ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கும். அது நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் திங்ஸ் சில டைம்லாம் இருக்கும். ஸோ இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு, ஸோ இது வந்து கனெக்டிங் ரூம்னு சொல்லுவாங்க. மூணு ரூம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது மூணாவது ரூம், இது கொஞ்சம் ஹைடிங் பிளேஸ் மாதிரி. இது கனெக்டிங் ரூம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரூம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா ஃப்ரண்ட்டில், அந்த ரூம் வந்து இந்த ரூமுக்கு இங்கே இங்கே ஆப்போசிட்டில் இதோ இந்த ரூம் தான் அது. நம்ம பார்த்தது ஆமாங்க, இப்போ நம்ம வந்தோம் அந்த வழி தான் அது. ஸோ எல்லா ரூமும் கனெக்டாக இருக்கும் இந்த சைடில் இருக்கிறது. ஸோ இந்த ட்ராயரில் நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே இது வந்து வெப்பன் கீ, அதாவது உங்களுக்கு கிராஸ் பவுலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதில் வச்சு நீங்கள் போனீங்கன்னா கிராஸ் பவு எங்கே இருக்கும்னா, இப்போ நீங்கள் வந்தீங்களே அதுலேயே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு ஹைடிங் ரூம் மாதிரி இருக்கும். அது நீங்கள் இந்த பாக்ஸஸ்லாம் தட்டி விட்டுட்டு இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது பீஸ் ஆஃப் பெயிண்டிங் கிராணி. இது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல் உங்களுக்கு கிடையாது இது. அதே மாதிரி வந்து இங்கே சுற்றி முட்டி பாருங்கள், ஒரு டேபிள் தான் இருக்கும், அதில் நம்ம ஹைட் பண்ண முடியாது. ஆனால் அப்படியே போனீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே ரைட் சைடு எடுத்துருங்கன்னா இது தான் வெப்பனோட வெப்பன் கீயோட இடம். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம்.
ஸோ இதுதான் க்ராஸ்போ. இதை வச்சு என்னதான் நம்ம பண்ணலாம்னா, கிரானியை ஷூட் பண்ணால் 2 மினிட்ஸ்க்கு அது அலைவாக இருக்காது. அதான் நம்ம 2 மினிட்ஸ்க்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஷூட் பண்ணலாம் கைஸ். இது வேறு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்தோடு அந்த வழியிலேயே போனீங்கன்னா மேலே ஜொலிக்கும் ஒன்று இந்த இங்கே. அதை அப்படியே ஷூட் பண்ணோம்னா அது உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் கைஸ், நம்ம ப்ளூ கலர் ஸ்க்ரூ ட்ரைவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு லைன் போனால் ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா எனக்கு பெல் இருக்கும். இந்த பெல் எதுக்குன்னா, கிராணியால் பார்க்க முடியாது ஆனால் கேட்க முடியும் அதால். அதனால் வந்து இந்த பெல் அதுக்கு யூஸ் ஆகும் கேட்குறதுக்கு. இப்போ நம்ம போனீங்கன்னா இந்த மாதிரி பெல் சத்தம் கேட்கும். ஒரு செகண்ட் சவுண்டு இருக்கிறேன் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும் கைஸ், இதுக்காக தான் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற பேசிக்காக சொல்லிடுறேன், இதுதான் உங்களுக்கு மெயின் ஹால். இதுலேருந்தால் எல்லா ரூமுமே கனெக்ட் ஆகும். இப்படி போனீங்கன்னா இங்கே ரூம் மறைஞ்சிட்ருக்கும். அந்த ரூம் உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு வுட்டு மாதிரி இருக்கும், அது மோரில் இப்படி நீங்கள் இப்படி தட்டனா அது இன்சைட் விழுந்துடும். ஸோ நீங்கள் இந்த வழியாக, ஸோ ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும் கைஸ், இப்போ நீங்கள் சென்சிட்டிவ் வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இது இருக்கும், இங்கே ஒரு மென் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் உக்காரலாம், இது இருந்துக்கணும். இந்த மாதிரி எதாவது முட்டிடும் இந்த மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு இல்லைன்னா இது பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுற விஷயத்தை பார்க்கலாம் கைஸ். ஸோ இது ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு யூஸ் ஆகுனா, நீங்கள் இப்படியே போனீங்கன்னா இந்த இங்கே ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அது இங்கே ஒன்று இங்கே சில்வர் கலரில் இருக்கும். அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீ இருக்கும். ஸோ இங்கே எதாவது ஒரு கீ இருக்கும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் பாக் பண்ணிட்டு இது என்னென்னு உங்களுக்கே தெரியும், கார் கீ அங்கேயே போட்டிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு கார் எங்கே இருக்கும், என்னடா காரை பற்றி பேசிகிட்டு இருக்க காரை எங்கேன்னு சொல்ல மாட்டேன்னு கேட்குறீங்க கைஸ். ஸோ கார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்த வெளியிலேயே வெளியில் போயிடணும். போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் வந்தோம். ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி இப்படி போனீங்கன்னா அதுவும் அதே வழிலாம், இப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கார் இருக்கும் கைஸ். இந்த கார் கீ, இந்த காரோட பூட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி இது நீங்கள் உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கீ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது திறந்தீங்கன்னா பானட்டு உங்களுக்கு இந்த இது மாதிரிலாம் கேட்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் இது இன்ஜின் பார்ட்ஸ், ஸ்பார்க் ப்ளக், கார் பேட்டரி எல்லாம் கேட்கும் கைஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் போய் ஃபைண்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கீ வச்சு. ஸோ பூட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த கீ வச்சு மட்டும்தான் கைஸ் இந்த பூட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பேர்த் சீட், பேர்த் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது பார்ட் ஆஃப் அ ஷார்ட் கன். ஷார்ட் கன்னால் இங்கே உங்களுக்கு ஒன்று இருக்கும், இங்கே பாருங்கள். அப்படியே போனீங்கன்னா ஃபிட் ஆகிடும் இங்கே. இது கன்னோடது, கன் ஃபிட் பண்ணுறது. அதுவும் நீங்கள் மூணே மூணு பார்ட் இருக்கும், அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணும். ஒன்றொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஜொலிக்கிற பொருள் தான் கைஸ் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இப்படியும் போகலாம், அந்த வழியாகவும் போகலாம். அந்த வழியாக தான் மோஸ்ட்லி கிராணி வரும், இந்த வழியாக எப்பயும் வராது. ஸோ இப்போ நம்ம மேலேயே இப்போ போகலாம் கைஸ். இப்போ எங்கேருந்து வந்தோமோ இப்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்படியே போனீங்கன்னா இந்த ரூம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், இந்த ரூமை பண்ணிட்டோம். என்ன இந்த ரூம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டோர் இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ரூம். நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கும். இது நீங்கள் கீழே மட்டும் உளுந்துக்கிட்டீங்கன்னா கிட்ட லைட்டாக போகிறேன், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து கீழே வந்து நீங்கள் உளுந்துருவீங்க. ஸோ அது என்னடா பண்ணுறது அந்த சைட் போகிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். அன்றைக்கு கூட்டினா ஐ நீட் ஹேமர்னு காமிக்கும். ஸோ ஹேமர் வச்சு இது உடச்சிட்டு இது மேலே ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த சைட் போகலாம். இது உள்ள ஒரு ரூமும் இருக்கும், நீங்கள் இது லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது இல்லாமல் இது என்ன ரூம்னா, இங்கே ஸ்பெஷல் கீ தேவை இதுக்கு. ஸோ ஸ்பைடர் ரூம்னு சொல்லுவாங்க, உள்ள ஸ்பைடர் இருக்கும், அதுக்கு மீட் தேவை, நம்ம போய் கொடுக்கணும். இது என்னென்னா நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாலும் அங்கே போய் நம்மளை இது லேண்ட் பண்ண விட்ருவோம். இது என்ன பாருங்க, இந்த மாதிரி லேண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ இந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
கீழே அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா டைனிங் ஹால் இருக்கும். இங்கே அங்கே வந்து சோஃபாலாம் போட்டு டிவி இருக்கும், ஒர்க் பண்ணாதது டிவி இருக்கும். ஸோ இது என்ன ரூம் பார்த்தீங்கன்னா இப்போது கிச்சன், ஆமாம் இதுதான் கிச்சன். ஸோ கிச்சன் உள்ளே பார்த்தீங்கன்னா இதோ இதுதான் கைஸ் மீட்டு, இது ஸ்பெஷல் கீ கண்டுபிடிச்சி டோர் ஓப்பன் பண்ணிட்டு மீட் எடுத்து அங்கே வைக்கணும், இல்லை ஸ்பைடர் நம்மளை இது பண்ணிடும். ஸோ ஒரு மெயினான விஷயமே நான் மறந்துட்டேன் கைஸ், உங்ககிட்ட சொல்ல, இந்த கேமுக்கு 5 days இருக்கும் கைஸ். நீங்கள் அந்த 5 days வந்து எல்லா கீஸும் கண்டுபிடிச்சி இது பண்ணிடணும். 5 days ரியல் 5 days கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி இப்போ கில் ஆகிட்டிங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து நீங்கள் day 2 எழுந்திருப்பீங்க, அப்டே போகும் உங்களுக்கு. இது மாஸ்டர் கீ. மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா இது நான் ஃப்ரெண்ட் ஒரு லாக் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த டோரோட மெயின் கீ. இது எல்லா லாக்கும் எடுத்ததுக்கப்புறம் அது நீங்கள் திறந்தீங்கன்னா நீங்கள் வின் ஆகிடுவீங்க கைஸ். ஸோ இங்கே அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு லாக் கேட்கும், ரிமோட் கண்ட்ரோல் வேணும். இது என்னென்னா இது உள்ள பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும் கைஸ், இதை வச்சு கிரானியை நம்ம அட்டாக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே லெஃப்ட்டை எடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரியும், இது கோட் பேட்லாக் கோட். இது மெயின் டோருக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டோர் இது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சோஃபா இருக்கும். இங்கே விண்ட் சாண்டில், இதுதான் கைஸ் விண்ட் சாண்டில். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாலும் ப்ளே ஹவுஸ் ரூம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அதாவது இந்த மாதிரி ஒரு ரூம், அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் வந்துக்கணும் கைஸ். அங்கே கை போட்டிருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய ரூம் கைஸ் இது, இல்லை நீங்கள் ஹைடோம் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா விண்ட் சாண்டில் கிணறு மாதிரி ஒன்று வெல் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி ஹேமர், நான் சொன்ன ஹேமர், வாட்டர் மெலனுக்கு இங்கே ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். இதை சொன்னாலும் கைஸ் ஹேமர் வந்துடுச்சு பாருங்கள், வாட்டர் மெலன் வந்துச்சுன்னா இங்கே ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொடுத்துட்டு இப்படி பண்ணுன்னா அது ஸ்லைஸ் ஆகிடும், அது உள்ளே எதாவது பொருள் இருக்கும். ஸோ ஹேமர் எடுத்தாச்சு. இது உள்ள எதாவது ரூம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காக் வீல்னு சொல்லுவாங்க. காக் வீல்னால் இதோ இங்கேயே பார்த்தீங்களா கைஸ், இங்கே ஒரு பெல் மாதிரி இருக்கும் செட்டிங்ஸ். இங்கே காகுவியில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் ரூம், இது பேர் தான் ப்ளே ஹவுஸ் கீ வேணும் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து சில இது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ளே காகுவியில் ரெண்டு காகுவியில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா ஒன்று ஆரஞ்சு ஒன்று ரெட்டு தான் அங்கே. ஸோ ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணுங்கள், உள்ளே எதாவது கீ மாதிரி எதாக இருக்கும், அதை எடுத்துக்கணும். அதே வழியாகவே நீங்கள் போயிடலாம். ஸோ கிரானி இந்த ரூமுக்கு எப்படி வரணும்னா இங்கே ஒரு டோர் இருக்கும், அது நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது, அது வழியே வந்துடும் கிரானி. ஸோ ஹேமர் வச்சு பேசிக்கலாம், ஹேமர் பார்த்தீங்கன்னா த்ரீ ரூம்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் திங்க்கு வந்து மெயின் டோர் ஃப்ரண்ட் டோர், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைடர் ரூம்லாம் பார்த்தோம்ல, இந்த டாப்பஸ்ட்டு ரூம் கூட சொன்னானே அந்த ஹையஸ்ட் ரூம். ஸோ அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உடஞ்சிருக்குல்ல, இதை வச்சு தான் இதை எடுக்கணும் கைஸ், நம்ம உடச்சிடணும். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராய் மாதிரி இருக்கும், கட்டிங் பில்லர்ஸ் உங்களுக்கு 3 யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கும், அதை டெடி பேர் ஸ்லென்ட்ரினா கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள், ஸ்லென்ட்ரினாவோட ஏரியா இது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா கட்டிங் பில்லர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த வழியாக கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் சொன்னேன்ல நான், அதில் ரெண்டு ரெட் லைட் எரியும். அதில் ஒன்று இங்கே கட் பண்ணிவிட்டு ஒரே ரெட் க்ரீன் லைட் மட்டும் எரியும். ஒன்று எங்கே போய் கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், மூடி இருக்கும், அது லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இது கட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்ட் டோரில் ரெண்டு க்ரீன் லைட் எரியுது கரெக்டாக. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன மெயின் டோருக்கு தேவைன்னா பேட்லாக் கீ மட்டும்தான் தேவை. இப்போ மேலே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னொரு விஷயத்துக்கு வந்து கட்டிங் பில்லர்ஸ் வந்து யூஸ் ஆகும்.
அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஏதோ கட்டிங் பில்லர்ஸ் இப்போ இந்த இது எடுத்துகிட்டு இங்கே வச்சிடணும். ஸோ இப்போ கட்டிங் பில்லர்ஸ் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இங்கே ஹேமர் இருக்குல்ல, இது எடுத்துகிட்டு அந்த வழியை பொறுமையாக போனவங்க சென்டராக போகணும். நீங்கள் இப்படி போயிட்டு இங்கே கேமரா மாதிரி ஒன்று இருக்கும், அது நீங்கள் அடிச்சிடணும். ஆனால் இப்போ நம்ம கேமரா இல்லாமல் உள்ளே போயிட்டோன்னா இந்த டோர் இருக்குல்ல அது வந்து மூடிக்கும் உங்களுக்கு, அது ஓப்பன் பண்ணிட்டு தான் அப்புறம் எடுக்கணும் நீங்கள். ஸோ அதை நீங்கள் வந்து இப்படி ஆஃப் பண்ணிட்டு கேமராவை கட்டிங் பில்லர்ஸ் எடுத்துகிட்டு இது உள்ளே போகணும். போயிட்டிங்கன்னா இங்கே ஃபேன் மாதிரி ஒன்று ஓடும். ஸோ இங்கே ஒரு இது போட்டு காக்வீல் நான் சொன்னேன் லங்கேஜ். ஸோ அது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் வெளியில் போயிட்டிங்கன்னா ஹேமர் ஒன் ஓர் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேர்த் சீடுன்னு நான் உங்களுக்கு ஒன்று காட்டினேன்ல, பேர்த் சீட் அது வந்து பேர்டோட ரூம்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். பேர்டோட ரூம்னு வச்சுக்கோங்க அது. ஸோ அந்த பேர்டோட ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் கீயோட வெப்பன் ரூமோட அப்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். இங்கே திறந்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும், பிளெயினாக அப்படியே மூடி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கிட்ட போயிட்டு இப்போ கை மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் கைஸ். ஸோ அது அப்படியே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா கன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுங்கள், இதுதான் பேர்டோட ரூம், காக்கா க்ரோவோட இது. ஸோ இங்கே சேஃப்டி இருக்குது, தொட்டிங்கன்னா நம்மளை அது அட்டாக் பண்ணும் சரிங்களா. ஸோ அது வந்து நான் அதுக்கிட்ட போகாமல் அதுதான் அதுக்கு தான் பேர்த் சீடு வைக்கணும். பேர்த் சீடு எதுக்கு யூஸ் ஆகுனா இங்கே இப்போ நீங்கள் வச்சுட்டு அப்புறம் இங்கே இது வச்சுட்டு நீங்கள் காக்கா வந்து வந்துடும், அந்த கேப்பில் நீங்கள் வந்து கீ எடுத்துடலாம். ஸோ இதுக்குள்ளே போனோம், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் கீ கேஸ், இதுதான் அந்த ஸ்பைடரோட இது, ஸ்பைடரோட கீ, ஸ்பைடர் ரூமோட கீ. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இப்போ ஸ்பைடர் ரூமுக்கு தான் போக போகிறோம். ஸ்பைடர் ரூம் வந்து உங்களுக்கே தெரியும் அந்த டாப்பஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்பைடர் ரூம் இருக்கும். ஸ்பைடர் ரூம் அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உள்ளே மட்டும் போகாதீங்க கைஸ், இப்போ நம்ம மீட்டை தான் போய் ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ மட்டும் உள்ளே போனோன்னா என்ன நடக்கும் நீ உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பைடர் ரூமில் அட்டாக் பண்ணிடும். ஸோ இப்போ டே டூக்கு வந்துடும், இந்த மாதிரி தான் கைஸ். கிராணி உங்களை அட்டாக் பண்ணிட்டா ஒரு டே நீங்கள் மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு போயிடுவீங்க. ஸோ ஸ்பைடர் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அதான உங்களோட ஆன்சர். ஸோ அதுக்கு தான் மீட், மீட் நான் சொன்னேன் கிச்சனில் காமிச்சேன் மீட். ஸோ மோஸ்ட்லி கிச்சனில் இருக்கும், வேறு இடத்துலையும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போனீங்கன்னா அந்த மீட்டிங்கை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஸ்பைடர் ரூமுக்கு போங்க நீங்கள். அப்போ வந்து அங்கே ஒரு பவுல் மாதிரி நீங்கள் இருக்கும், பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். ஸோ பேசிக்கலாக வந்து நீங்கள் டே டூ இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே அப்படியே போனீங்கன்னா ஒரு டே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே போகும்போது டோர்லாம் மூடி இருக்கும் உங்களுக்கு, எல்லா டோரும் நீங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ண டோர்லாம் நீங்கள் மூடி இருக்கும். இங்கே இப்போ இது சாப்பாடு வச்சுட்டா ஸ்பைடர் வரும் உங்களுக்கு டக்குன்னு. இப்போ இந்த டோரை எடுத்துகிட்டு ப்ளே ஹவுஸ் கீ வந்து கிடச்சிடுச்சு கைஸ் நம்மளுக்கு, இப்போது இங்கே ஸ்பைடர் சாப்பிட்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே கீழே போயிடணும் நம்ம, கீழே போயிட்டு ப்ளே ஹவுஸ் கீ உங்களுக்குன்னு தெரியும் கைஸ், அந்த வாட்டர்மெலன் ஸ்லைசர், அப்புறம் வந்து ப்ளே ஹவுஸ் ரூமில் வந்து அந்த இப்போ கூட பண்ண வெல் வந்து விஞ்ச் ஹேண்டில் வச்சு சுற்றணும், ஹேமர் கூட கிடச்சிச்சு அதில். ஸோ இங்கே வந்து அந்த கை மாதிரி இருக்குது, அந்த ரூமுக்கு தான் இப்போ போகிறோம். போனதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து திறந்துட்டு திறந்துனா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காக் வீல் வந்து எடுத்துக்கணும், எடுத்துட்டு வந்து அதில் போய் ஃபிட் பண்ணிடணும் நம்ம. ஸோ இந்த இது வந்து நீங்கள் பார்ட் ஒன் இது, பார்ட் டூ கூடிய சீக்கிரம் வந்துடும் கைஸ் உங்களுக்கு. ஸோ இது பார்ட் ஒன். பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா டோர் வழியாக தான் நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம், பார்ட் டூவில் தான் உங்களுக்கு கார் வழியாக தப்பிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே போகலாம் கைஸ். ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன் ஆர் காக் வீல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த இதில் விட்டோம் ஞாபகம் இருக்கா, நம்ம கூட இப்போ ஹேமர் வச்சு கேமரா உடைச்சோம். ஸோ அங்கே இருக்குது
ஸோ போயிட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வழியாக போனால் ஷார்ட்கட்டுது. ஸோ போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட், இப்படி ரைட்டில் வந்து இங்கே வருது. போனீங்கன்னா இதில் மோஸ்ட்லி பேட்லாக் கீ அண்ட் மாஸ்டர் கீ தான் சான்ஸ் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் வந்துருச்சு கைஸ். ஸ்பார்க் ப்ளக் காரோடது, ஸோ அது இப்போதைக்கு யூஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும், அது அப்படியே தானாக ஓப்பன் ஆகிடும், அதுக்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ பேசிக்கலாக இந்த ரூம் எங்கே வந்து கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோட கராஜ் அந்த ரூம் இருக்குல்ல, அதுக்கு வெளியில் ஒரு ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த ரூமில் தான் இது கனெக்ட் ஆகும். இங்கே வந்து மோஸ்ட்லி இங்கே ஸ்பெஷல் கீ இல்லைன்னா மீட் இருக்கும், மீட்டுன்னு சொல்லுங்கள் பாருங்கள், ஸ்பெஷல் கீ இல்லைன்னா இந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்கும். ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா இது பாக்ஸ் வந்து தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆயிருங்க உங்களுக்கு. ஸோ இங்கே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்போது. ஸோ திருப்பி மேலே போய்க்கோங்க, சொன்னீங்கள டோர்லாம் க்ளோஸில் இருக்கோன்னு. ஸோ மாஸ்டர் கீ இங்கே இருக்குது, வேணால் பேர்லாக் கீ மட்டும்தான் நம்மளுக்கு வேணுங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம், அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் இது இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள், இங்கே ரெஞ்ச், ரெஞ்ச்னா அது காரோடது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அப்படியே சுற்றிட்டு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ மேலே நம்ம இப்போ போகணும். மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூமை ஃபர்கெட் பண்ணிட்டேன். வெப்பன் கீழே வந்து நான் போன வாட்டி அந்த ரூம் வந்து நான் வெறும் வெப்பனோட ரூம் மட்டும்தான் காட்டினேன். ஸோ இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ட்ராயர் தந்துடுங்க, ட்ராயரில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். வெறும் இந்த ரூம் மட்டும் இல்லை கைஸ், இங்கே வந்து வெறும் ரூமானு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இங்கே மேலே ஒரு எல்லோ கலரில் இருக்குல்ல, அது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அப்படியே புஷ் பண்ணும். இங்கே ஒரு டெடி இருக்கும், அதுதான் ஸ்லெண்ட்ரினா. ஸோ வந்து பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் இது நம்மளுக்கு தேவை கைஸ். ஸோ இது எதுக்கு தேவைன்னா, நம்ம இப்போ வந்து அப்படியே போனீங்கன்னா நீங்கள் போய் அந்த கார் கராஜ் இருக்குல்ல கைஸ், ஸோ அந்த ரூமில் வந்து அந்த கராஜுக்குள்ளே போய் நீங்கள் இதை ஃபிட் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த ஷார்ட் கன்னோடது இது நம்ம போன வாட்டி வச்சோன்னே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேர்டுக்கு போய் ஃபுட் கொடுக்க போகிறோம், அதாவது பேர்ட் சீட் கொடுக்க போகிறோம். ஸோ பேர்டோட சீடு வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கைஸ். இங்கே மேலே போயிட்டு இங்கே அப்படியே வெப்பனோட ஏரியா இருக்குல்ல, ஸோ வெப்பன் ஏரியாவோட கீழே ரூம், அதாவது பேர்ட் ரூம் சொன்னல, அங்கே தான் இருக்குது கைஸ். அதுக்கு கீழே நீங்கள் டவுன் ஸ்டேர்ஸ் போயிடணும், போயிட்டிங்கன்னா இங்கே பேர்டு இருக்கும் கைஸ். பேர்டு வரும்போது சேஃப்டி எடுத்துடணும் நீங்கள் டக்குன்னு. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது சேஃப்டியோட இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே போனீங்கன்னா நீங்கள் கராஜ் போய் மீட் பண்ணலாம். கராஜ்க்கு வந்து கராஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ஸ்டேர்ஸில் இங்கே ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும், இதோ இங்கே தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இன்ஜின் பார்ட், இன்ஜின் பார்ட் என்னென்னா உங்களுக்கு காரோடது. ஸோ செகண்ட் பார்ட்டில் நம்ம அதை பார்க்கலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வர வழியில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, ஷார்ட் கன்னோட பீஸ் இருக்கும். ஸோ அது போய் நம்ம இப்போ எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஷார்ட் கன்னோட பீஸ் இருக்கும். ஸோ பார்ட் ஆஃப் ஷார்ட் கன், ஸோ அது அப்படியே எடுத்துகிட்டு நம்ம காரோட இடத்துக்கு போயிடலாம். ஸோ கீழே இறங்கிடலாம். இப்போ வந்து நம்ம டூ பார்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இது தேர்ட் பார்ட்டு. இப்போ கன்னு வச்சு என்ன பண்ணலாம், கிரானியை சொல்லலாம், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம், அதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வேறு என்ன விஷயம் பண்ணலாம்,
அங்கே கீழே வந்து பேர்ட் ஏரியா இருக்குல்ல, அது கீழே உங்களுக்கு இன்னும் காட்டில் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், வாட்டர் சர்ஃபேஸ் மாதிரி. ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன். சரி ஓகே, வாட்டர் சர்ஃபேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு டோர் இருக்கும், அதில் அந்த கீ வந்து லாக் ஆகிருக்கும் உள்ளே. ஸோ அது எப்படி வந்து நம்ம எடுக்கணும், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அங்கே நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு ஜன்னல் இருக்கும் கைஸ், அந்த ஜன்னலில் வந்து எட்டி பார்த்துட்டு அந்த ரெட் கலரில் ஒரு கீ இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது ஓப்பன் ஆகிக்கோங்க. ஸோ அது உள்ளே நீங்கள் போகலாம். ஏன் நீ கிராஸ் போ வெப்பன் வச்சே நீ எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது கைஸ், அது ரொம்ப வீக்கான ஒரு வெப்பன். இது வந்து உங்களுக்கு கன்னுனால உங்களுக்கு புல்லட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வச்சு இப்போ இருக்கணும், சொன்ன மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்கா கைஸ். ஸோ அதை ஷூட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ வாட்டர் மெலன் கைஸ், வாட்டர் மெலன் தான் நம்மளுக்கு ஒரு மெயினான ஒரு இது, உள்ளே கீழாக இருக்கும். ஸோ இது ஃப்ரீஸ் ட்ராப் எதுக்குன்னா நீங்கள் கிரானி கூட யூஸ் பண்ணலாம், அது ஃப்ரீஸ் ஆகிடும் கிரானி. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கராஜுக்கு போயிடலாம் கைஸ். கராஜுன்னு சொல்கிறேன், நம்ம பிளே ஹவுஸ் ரூமுக்கு போயிடலாம் கைஸ். ஸோ பிளே ஹவுஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுக்கிற மாதிரி ஒரு கட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து சில டைம் வந்து வாட்டர் மெலனுக்குள்ளே வந்து சில டைம் கீயும் இருக்கும், சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காரோட இது, அதாவது இப்போது ஸ்பார்க் ப்ளக், அப்புறம் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும் கைஸ் உங்களுக்கு. ஸோ மீட் கூட சில டைம்ஸ் இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப ரேராக கிடச்சிச்சு கைஸ் ஒரே ஒரு தடவை வாட்டர் மெலனுக்குள்ளே மீட், அது ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இது நம்ம இப்போ பண்ணோம்னா பேட்லாக்கி, இது தான் கைஸ் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த தண்ணி மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்னா கைஸ், ஸோ அங்கே தான் கைஸ் இது இருக்குது. ஸோ பேட்லாக்கி வந்து காரோட இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மெயின் டோர் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் போனீங்கன்னா. ஸோ நம்ம வின் கைஸ் இப்போது இப்போ ட்ராப் பண்ணிட்டு மாஸ்டர் கீ, அதோட மெயின் டோர் கீன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுதான் இந்த மாஸ்டர் கீ மெயின். ஸோ கவுண்ட் டவுன் பண்ணிக்கோங்க கைஸ், 3, 2, 1. ஸோ நம்ம இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம் கைஸ் இப்போது.